வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நீங்க பார்க்க போறது கிராமத்து சமையல்ல பருப்பு வடை எப்படின்னு செய்ய போறேன். கடலை பருப்பு. கடலை எண்ணெய், கருகப்பிள்ளை, பெருங்காய பொடி, இஞ்சி, வெள்ளைப்பூடு, பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன், சோம்பு, பச்சை மிளகா, பச்சை கொத்தமல்லி, உப்பு. இப்போ வடை போடுறதுக்கு பருப்பு ஊற வச்சுருக்கேன். கடலை பருப்பு காக்கில் வாங்கி ஊற வச்சுருக்கேன். அது எல்லாமே நம்ம வீட்டில் தான் இருக்கும். இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும், நல்லா ஊறிடும். நம்ம மிஸ்ஸிலே போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ மிஸ்ஸில் போட்டு அரைக்க போகிறேன். ரொம்ப தண்ணி ஊத்திராதியே, சும்மா லேசாக தண்ணி சுட்டுக்கிட்டா போதும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைங்க. அவ்வளோதான், அரைச்சாச்சு. இப்போ பருப்பை நல்லா அரைச்சி வச்சுட்டேன். நைஸாக அரைக்கக்கூடாது, ஒன்று ரெண்டாக தான் அரைக்கணும். வந்து ஒரு மூணு பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கேன், மூணு பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கேன். அதை போடுறதில் ஒரு ஸ்பூனு, அரை ஸ்பூனு பெருங்காய பொடி அதை போடுறேன். கருக பச்சை கொத்தமல்லி நல்ல ஒரு கொஞ்சம், இவ்வளவு தான் போட்டால் போதும். அதையும் அதில் போடுறேன். கருகப்பிள்ளை கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் அதில் போடுறேன். இஞ்சி கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன், அதே இவ்வளோ போடுறேன். இஞ்சி வெள்ளைப்பூடை வந்து இந்த மாதிரி தட்டி போடணும். இப்படி தட்டி போட்டால் தான் அதில் சாறு. வெள்ளைப்பூடு ஒரு மூணு பூடு போட்டால் போதும். இது வந்து பெருங்காயம், பெரிய வெங்காயம் வந்து காக்கில் வெட்டி வச்சுருக்கேன். காக்கில் போட்டால் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் பெருஞ்சீரகம் போடணும். பெருஞ்சீரகம் அது வாசமாக இருக்கும். இவ்வளோ போட்டால் போதும். உப்பு நமக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கிட்டு, உப்பு குறையாக இருந்தால் கூட போட்டுக்கலாம், கூடிருச்சுன்னா நல்லா இருக்காது. அது போடுறேன். போட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா பிணைய போகிறேன். எல்லாம் ஒன்றா போட்டாச்சு. இப்போ வந்து பிணைய போகிறதில்ல, எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா இப்படி பிணைஞ்சிக்க வேண்டியதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா ஆளுக்கு நாலு வடையை போட்டு சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் காப்பியாக குடித்தோம்னு வச்சுங்களேன், நல்லா அருமையாக இருக்கும், நல்லா கம்முன்னு இருக்கும். எல்லாம் நம்ம வீட்டிலையே தயார் பண்ணி சாப்பிட்றதுலே ஒரு தனி ருசி தாங்க. பார்த்தீங்களா எப்படி ஆயிடுச்சுட்டு, செம்மையாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா பொருளும் வீட்டிலையே இருக்குது. வச்சு அப்படியே வாரத்தில் ஒரு நாள் போட்டு சாயந்தரம் நாலு மணிக்கு அவ்வளோதான். உப்பு வேணால் நீங்கள் போட்டு பார்த்துங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. இப்போ வடை போடுவோம். பார்த்தீங்களா இந்த மாதிரி கட்டியாக இருந்தால் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். பிணைஞ்சா இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம தட்டி போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லையாக்க தண்ணி அரைஞ்சினாக்கா அது வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு ஓடி போயிடும். அதனால் இதுதான் அளவு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் ஊற்ற போகிறேன். சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றுறேன்.
கடலை எண்ணெய் தான் வாங்கி போ. கடலை எண்ணெயில போட்டா நல்லா டேஸ்டா இருக்கும். எண்ணெய் காயட்டோ. இப்ப பாத்தீங்களா உங்களுக்கு கையில போட சரமமா இருந்தனா இப்படி ஒரு வெள்ளை துணியில எடுத்துங்க. அப்ப தட்டி போடலாம். நல்லா இருக்கும். ரொம்ப அருமையா இருக்கும். சாப்பிடுறதுக்கு பாத்தீங்களா இப்ப நல்லா வெந்துகிட்டு இருக்கு இத வந்து அப்படியே திருப்பி போடணும் இல்லனா ஒரு பக்கம் வெந்திருக்கும் ஒரு பக்கம் வேகாது அப்படியே திருப்பி போட்ட திருப்பி திருப்பி போட்டோம்னா சின்ன வெங்காயம் போட்டா கருகி போயிடும் பெரிய வெங்காயம் போட்டா நல்லா டேஸ்டா இருக்கும் அதனால தான் பெரிய வெங்காயம் போடுறது பாத்தீங்களா வெந்திருச்சு வடை வெந்திருச்சுனாக்கா அந்த நுரையெல்லாம் கொஞ்சம் கம்மி ஆயிரும் பாத்தீங்களா திருப்பி திருப்பி போட்டு எடுத்தனா இந்த மாதிரி இருக்கும் எடுத்து இந்த எண்ணெய் இப்படி ஒரு வடிகட்டில வச்சிருங்க அந்த எண்ணெய் எல்லாம் அதுல வடிஞ்சிரும் உங்களுக்குன்னு தெரியாதா இந்த பதத்துல எடுத்தா நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு நல்ல மொறுமொறுன்னு நல்லா இருக்கும் வடை ரெடி ஆயிருச்சு நான் கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணி பாக்குறேன் அருமையான சுவையா இருக்கு நல்ல அருமையா இருக்கு சுவையா இருக்கு இன்னைக்கு நீங்க பார்த்தது கிராமத்து சமையல்ல பருப்பு வடை எப்படின்னு உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன் இதே மாதிரி அடுத்து ஒரு டிஃப்ரெண்டான சமையலோட உங்களை அனைவரையும் வந்து சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி மதுரை சரோஜம்மா சேனல்ல பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்